Hi friends, welcome to my channel. Yes, நான் சொன்ன மாதிரி என்னோட மிளகாய் பொடி காம்பினேஷனுக்கு தான் இந்த ரெசிபி இப்போ போட போகிறேன். எஸ், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரே மிளகாய் தூளே போடுறீங்களே, அது காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக சாம்பார் பொடி அப்படின்னா பருப்பு வகைகள்லாம் நிறைய சேர்ப்பாங்க, பட் ஆனால் எங்கள் ட்ரெடிஷ்னல் சாம்பார் பொடி ரெசிபியில் பருப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் முன்னாடி பார்க்குற அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வத்தல், தனியா, சீரகம், பெருங்காயம் கட்டி பெருங்காயம். ஸோ இது வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் படித்த ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெசிபி. ஸோ இதில் பருப்பு வகை எதுவுமே இல்லாததுனால நான் இந்த மிளகாத்தூள் தான் எல்லா கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படி தனித்தனியாக போடாமல் எல்லா காம்பினேஷனாக தானே இருக்குது. ஸோ இந்த ரெசிபி தான் நான் எல்லா கிரேவிஸ், குழம்பு, வெஜிடேரியன் குழம்பு மெயினாக, நான் வெஜிடேரியனுக்கெல்லாம் வந்து நாங்கள் அரைச்சி தான் ஊற்றுவோம். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்லாம் அந்தந்த ரெசிபிஸ்க்குள்ளே நான் போடுவேன். ஸோ எஸ், இப்போ இந்த மிளகாத்தூள் நான் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா, வத்தலையும் கொத்தமல்லியவும், காஞ்ச கொத்தமல்லியவும் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துட்டு வந்துட்டு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி, எஸ், இப்போ இந்த மிளகாவும் தனியாவும் நான் சொலவில் காய போடுறதுக்காக பிரித்து போட்டிருக்கேன். இதை என்ன குவான்டிட்டி நான் போட்டிருக்கேன்னா, ஈக்குவல் மெஷர், மிளகாய் வந்து அரை கிலோ, தனியாவும் அரை கிலோ. நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி என்னோட குழம்பு காரம் வந்து சட்டிலாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஈக்குவல் மெஷர் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கால் கிலோ மிளகாய், அரை கிலோ தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ மிளகாய், அரை கிலோ தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது ஈக்குவல் மெஷர். ஸோ அரை கிலோ மிளகாய், அரை கிலோ தனியா, 100 கிராம் சீரகம் அண்ட் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ எஸ், இப்போ இந்த இதை வந்து நான் காய வச்சு நல்லா எடுத்துக்கிறேன். வெயில் இப்போ நல்லா வெயில் சுட்டெரிக்குது, அந்த வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்றத நான் காட்டுறேன். எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு மிளகாய் வத்தலையும் தனியாவையும் நல்லா சலசலன்னு காய வச்சு எடுத்துட்டேன். சவுண்டு கொண்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மிளகாய் வத்தலும் நல்லா காஞ்சி வச்சு, எதுக்காக நான் நீல வத்தல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் கலருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெட்னஸ் கொடுக்கும். அந்த குண்டு வத்தல் வந்து மேக்ஸிமம் ரொம்ப டார்க் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நீட்டு வத்தல் வந்து காரமும் கம்மியாக இருக்கும், கலரும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இப்போ இது கூட வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெருங்காயம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். நம்ம கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அது வந்து இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரப்பதமாக இருக்கும். இது மிளகாத்தூளில் போட்டு நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறப்ப கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு 4 பீஸாக பிச்சுட்டு அடுப்பில் வெறும் வாணலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நான் இந்த மிளகாய் தனியா கூட சேர்த்துக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட், மிளகாய் பொடி கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு கல்லுப்பு போடணும். கல்லுப்பையும் நான் வறுத்து போட போகிறேன்.
அதையும் வறுத்து எடுத்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து சாம்பார் பொடி ரொம்ப நாள் இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு. அதையும் அப்படியே போடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதில் தட்டிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எல்லாம் ரெடி. பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்ல திரிச்சிட்டு வர போகிறேன். திரிச்சிட்டு வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் மில்ல திரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். வாளியில் நம்ம கொண்டு போனப்ப நிறைய மிளகா இருந்த மாதிரி இருந்தது. எஸ் ஆக்சுவலாக அது ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி தானே, 1 kg தான். ஸோ அதனால இந்த சைஸ் வாளிக்கு தூரில் கிடக்கு. ஓகே, இந்த மிளகாத்தூளே நமக்கு ஒரு 4-5 months கிட்ட வரும். ஸோ அதனால போதும். இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா பேப்பர்ல தட்டி விரிச்சு காய வைக்க போறேன். காய வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கண்டெய்னர்ல போடலாம். என்ன பண்றேன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா நியூஸ் பேப்பர்ல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது எதுக்காகனா ரொம்ப சூடா இருக்கிறப்போ மிளகாத்தூளோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் ஆற விட்டுக்கிறோம் நல்லா. இது பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை, மஞ்சள் கிழங்கு எதுவுமே சேர்க்கலை. பட் ஆனாலுமே மிளகாத்தூள் வீடியோவில் பார்க்க மஞ்சளாக இருக்குது. பட் ஆனால் கலர் இது பார்த்தீங்கன்னா எஸ் நார்மல் ரெட் கலரில் தான் இருக்குது. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ இதை ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுட்டு நான் இதை கண்டெய்னருக்குள்ளே பேக் பண்ணுறேன். எஸ் ஸோ மிளகாத்தூளை கண்டெய்னரில் போட்டாச்சு. 2 containers போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டாக் கண்டெய்னர் ஆயிடும், ஒன்று வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பாட்டில். ஸோ எஸ் இது வந்து நம்ம எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு வறுக்கிறத வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்லா ஒரு 4-5-6 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் மண்டு வராமல். ஸோ கைப்படாமல் இருக்கிறதுக்காக 2 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். எஸ் ஹோப் இந்த வீடியோ வந்து சமையலுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயமும், என்னோட மிளகாத்தூள் சீக்ரெட் கேட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து அமேசிங்கான டேஸ்ட்டு, எங்கள் அம்மாவோட ரெசிபி. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், திரிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு மட்டும் இல்லை, நான்வெஜ் ரெசிபிக்கும் அந்த கிரேவி இது மாதிரி இதுக்கெல்லாம் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். குழம்பு மாதிரி நான்வெஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து மிளகா அரைச்சி தான் பண்ணுவோம். ஸோ எஸ் அமேசிங் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வரேன். அன்டில் தென் பாய்.